விஜய் பாடிய தளபதி 66 படத்தின் மாஸ் ஆன சிங்கிள் ட்ராக். விஜய் தற்பொழுது நடித்து வரும் தளபதி 66 படத்தின் அடுத்த அப்டேட் என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க. படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காவிட்டாலும் தளபதி 66 பற்றி தகவல்கள் லீக் ஆகி வெளிவந்து கொண்டே இருக்கு. டைரக்டர் வம்சி பைடிப்பள்ளி இயக்கத்தில் தில்ராஜு தயாரிக்கும் தளபதி 66 படத்தின் பூஜை April 6 நடத்தப்பட்டு இதைத் தொடர்ந்து சென்னையில் முதல் கட்டமாக சில நாட்கள் மட்டும் ஷூட்டிங் நடத்தப்பட்டது. இதற்கு பிறகு பிரேக் விட்டிருக்காங்க. இதனால் இரண்டாம் கட்ட ஷூட்டிங் எப்பொழுது துவங்குவார்கள் என ரசிகர்கள் ஆர்வமாக கேட்டு வருகின்றனர். இந்த நிலையில் லேட்டஸ்ட் தகவலாக May 3 ஹைதராபாத்தில் தளபதி 66 படத்தின் ஷூட்டிங் துவங்கப்பட இருக்காம். இதற்காக ஹைதராபாத்தில் மிக பிரம்மாண்டமாக செட் அமைக்கப்பட்டுள்ளதாம். May 3 துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 வரை ஹைதராபாத்தில் ஷூட்டிங் தொடர்ந்து நடக்கும் என கூறப்படுகிறது. விஜய்க்கு இதில் இரு அண்ணன்கள் என கூறப்படுவதால் அதில் ஒருவராக மோகன் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விஜய்க்கு அண்ணனாக நடிக்க மறுப்பு தெரிவித்திருக்காரு. இதையடுத்து 90s பிரபல ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வலம் வந்த ஷியாம் இந்த படத்தில் அண்ணன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். மேலும் மற்றொரு அண்ணன் ரோலில் நடிக்க வைக்க தெலுங்கில் பிரபலமான ஹீரோவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கு. இந்நிலையில் தற்போது தளபதி 66 லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாகி ரசிகர்களை குஷியாக இருக்கு. வழக்கமான விஜய் தான் வழக்கமாக விஜய் தான் நடிக்கும் படங்களில் ஒரு பாடல் பாடுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது தமிழ் இசையமைக்கும் தளபதி 66 படத்தில் விஜய் ஒரு பாடல் பாட வைத்திருக்காராம். சமீபத்தில் ஆஹா தமிழ் தளத்தில் பிராண்ட் அம்பாசிடர்களாக சிம்பு மற்றும் அனிருத்தை அறிவிப்பதற்காக நடத்தப்பட்ட விழாவில் கலந்து கொண்டு பேசிய டைரக்டர் வம்சி தளபதி 66 படம் பற்றி பேசவே பயமாக இருக்கிறது, ஆனால் படம் நிச்சயமாக ரசிகர்கள் அனைவரும் கொண்டாடும் படமாக இருக்கும் என உறுதியளித்திருந்தார். வம்சி கொடுத்த வாக்குறுதி மட்டுமல்ல, பீஸ்ட் படத்திற்கு கிடைத்த நெகட்டிவ் விமர்சனங்களால் தளபதி 66 படக்குழுவினர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்துகிட்டு இருக்காங்க. தளபதி 66 படத்தை எப்படியும் மாஸ் ஹிட் ஆக்கியே தீர வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார்களாம். இதனால்தான் தமன் இசையமைக்கும் போது தானும் இரவு பகலாக அவருடனேயே இருந்து கவனித்து வருகிறாராம் தயாரிப்பாளர் தில்ராஜு. படத்தில் மேலும் வெயிட் ஏற்ற படத்தில் விஜய் ஒரு பாடல் பாட வைத்திருக்காங்களாம். முதல் கட்ட ஷூட்டிங் முடிந்த உடனேயே விஜய் வைத்து முதல் பாட்டை ரெக்கார்டிங் செய்திருக்காங்களாம். அநேகமாக இந்த பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வெளியிடப்படலாம் என கூறப்படுது. வழக்கமாக விஜய் தான் நடிக்கும் படங்களில் ஒரு பாடல் பாடிவிடுவார், ஆனால் சச்சின் படத்திற்கு பிறகு இதனை நிறுத்திவிட்டார். பிறகு துப்பாக்கி படத்தில் AR முருகதாஸ் தான் விஜயிடம் பேசி சம்மதிக்க வைத்து கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தின் பாடலை பாட வைத்திருந்தாரு. அதற்கு பிறகு ஒரு பாட்டாவது பாடிக்கிட்டு இருக்காரு விஜய். அப்படி விஜய் பாடிய பாடல்கள் அனைத்தும் செம ஹிட் ஆகிவிடும். மாஸ்டரில் குட்டி ஸ்டோரி, பீஸ்ட் படத்தில் ஜாலியோ ஜம்கான் ஆகிய பாடல்கள் ஹிட் ஆகிருக்கு. இதனால் தளபதி 66 படத்திலும் விஜய் வைத்து பாடலை பாட வைத்திருக்காங்களாம். தளபதி 66 படம் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளில் எடுக்கப்படுவதால் தெலுங்கில் விஜய் தான் இந்த பாடலை பாடியிருக்காராம். விஜய் பாடிய தெலுங்கு பாடல் எப்படி இருக்கும் என கேட்க ரசிகர்கள் அதிக ஆர்வத்துடன் இருக்காங்க.